பெண்ணுரிமை போரில் முன்னின்று போராடிய போராடும் வீராங்கனைகள் அனைவருக்கும் இந்த கதை சமர்ப்பணம். அச்சம் தவிர் ஆண்மை தவறே, ஆண்மை தவறேல் இழைத்தல் நிகழ்ச்சி, இழைத்தல் நிகழ்ச்சி. ஈகை திறன், ஈகை திறன் உடலினை உறுதி செய், உடலினை உறுதி செய். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கே இப்பவே இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாமா? நீ சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்டவங்களுக்கு எதிராக போராடணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் நடக்காத காரியம். நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ சொல்ற. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் செல்வாக்குள்ள ஒருத்தர் அடையணும்னு விருப்பப்பட்டா அப்போ இதே மாதிரி நீ விட்டுட்டு ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம் பிரதீப்? வாணும், அன்னைக்கு அஞ்சு பேர் இருந்தாங்க, உன்னை அடிச்சாங்க, நீயும் பயந்து போய் பேசாம இருந்துட்ட. ஆனா இப்ப கூட எதுக்காக பிரதீப் பயப்படுற? அக்கிரமத்துக்கு எதிராக கோவப்படுறதும் நியாயம் கேட்டு போராடுறதும் அடி மனசுல இருந்து வரணும். எதிராளியோட பலத்தை அழுத்து பார்த்து வரக்கூடாது. நியாய நம்ம பக்கம் இருந்தா எது வேணா ஜெயிக்கலன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்தவர் பயந்து போய் ஓடி போனதால சொன்ன விஷயம் தப்பு ஆயிடாது இல்லையா? உனக்கு இன்னும் என் மேல அன்பும் அக்கறையும் இருந்தா கோர்ட்டுக்கு வந்து எனக்கு ஆதரவா சாட்சி சொல்லு. அது போதும். Thank you.
சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க பாலவாக்கம் கடற்கரைக்கு போனீங்களா? ஆமா. நீங்க மட்டுமா போனீங்க? சொல்லுங்க, நீங்க மட்டுமா போனீங்க? என் கூட பிரதீப் இருந்தா. யார் அந்த பிரதீப்? நானும் பிரதீப்பும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எங்க அப்பா எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாரு. அவரை மீறி பிரதீப கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால நான் அவன் கூட பேசாம இருந்தேன். அந்த கோபத்துல உன் கூட பேசணும்னு சொல்லி பிரதீப் என்ன கட்டாயப்படுத்தி பீச் கழிச்சுட்டு போனா. அவரு கட்டாயப்படுத்திருந்தா நீங்க மறந்துருக்கலாமே. என்ன மறந்துடுன்னு அவனை கன்வின்ஸ் பண்ணணும்னு தான் நான் பீச்சுக்கு போனேன். ஆனா போன இடத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போதும், கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். எனது கட்சிக்காரர் டில்லி பாபுவை சாட்சி கூண்டில் ஏற்ற அனுமதி வேண்டுகிறேன். ரிக்வெஸ்ட் கிராண்டட். உங்களை கெடுத்தது இவர் தானே? இல்ல. மை லார்ட், மாட்சிமை பொருந்திய இந்த நீதிமன்றத்தில் ஒரு அழகான நாடகமே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. வானதியை பலாத்காரப்படுத்தியவர் டில்லி பாபு இல்லை என்பது இப்பொழுது இந்த நீதிமன்றத்தில் வானதியிடம் நடந்த குறுக்கு விசாரணையிலிருந்தே நிரூபணமாகியிருக்கிறது. அப்படி என்றால் டில்லி பாபு மீது தேவையில்லாத இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்த வேண்டிய அவசியம் என்ன? நியாயமான கேள்வி. யோரான இன்ஸ்பெக்டர் இளைய பெருமாளுக்கும் டில்லி பாபுவிற்கும் முன்விரோதம் இருந்திருக்கிறது. டில்லி பாபுவை பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் இளைய பெருமாள். ஒரு நாள் விலை மாது ஒருத்தியுடன் கடற்கரையில் உல்லாசமாக இருந்த டில்லி பாபுவை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார். விபச்சார தடுப்பு சட்டம் செக்ஷன் 8B யில் பதிய வேண்டியதை பாலியல் பலாத்கார வழக்காக ஐபிசி 376 பதிவு செய்திருக்கிறார். அந்த விலை மாது வேறு யாரும் இல்லை யுவரான, இதோ கூண்டில் நிற்கும் வானதி. பொய்யான பாலியல் வழக்கில் இந்த வானதியை சம்மதிக்க வைக்க பெரிய பேரமே நடந்திருக்கிறது யுவரான. அதனால்தான் சம்பவம் நடந்த 24 மணி நேரம் கழித்து வானதி புகார் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஏதோ பேரம் படியாததால் வானதி டில்லி பாபுவை குற்றவாளி இல்லை என்று உண்மையை சொல்கிறார். எனவே எனது கட்சிக்காரர் டில்லி பாபுவை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறும் வானதி மீது விபச்சார தடுப்பு வழக்கை பதிவு செய்ய பரிந்துரைக்குமாறும் வேண்டிக் கொள்கிறேன். வானதி, உன்னை பத்தி நியூஸ் வந்திருக்கு, படிச்சு பாரு. இந்த வழக்கில் திருப்பு முனையாக வானதி விபச்சாரி என்று கூறப்பட்டதால் அவமானம் தாங்க முடியாமல் தந்தை கேசவமூர்த்தி தன் மனைவி தன் மகளுடன்
தற்கொலை செய்து கொண்டார். அண்ணா, இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு லீகலா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நான் அப்படியே செய்யறேன் அஜிதா. எனக்கு தெரிஞ்சவா தெரியாதவா எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றே. உங்க எல்லாருக்கும் அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? நீங்க எல்லாம் நன்னாவே இருக்க மாட்டேன். கடவுள் ஒருத்தர் இருக்கிறது உண்மைனா நீங்க எல்லாம் நன்னாவே இருக்க மாட்டேன்.
வானதி, எதுக்கு இந்த ஆவேசம்? கௌதம்க்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. கௌதம்க்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? இன்னைக்கு நான் நடு தெருல நிக்கிறதுக்கு அவன் தான் காரணம். அது உங்களுக்கு தெரியாது இல்ல? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேக்கா அப்படின்னு பெரிய மச்சி மாதிரி சொன்னா என் தங்கச்சி. அவன் எப்படி பேசுவா தெரியுமா? பாப்கார்ன் பொரியற மாதிரி பட படன்னு அழகா சிரிப்பா. அவன் செத்து போறதுக்கு காரணம் அந்த கௌதம் தான். இதுவும் உங்களுக்கு தெரியாது இல்ல? என்ன வெபிச்சாரி வெபிச்சாரின்னு வாய் கூசாம அந்த வக்கீல் சொன்னானே, அதுவும் அந்த கௌதமானதா? அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்ல? அப்பா அம்மா ரெண்டு பேருமே வைகுண்டத்துக்கு போனாளே, இப்ப நான் யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறேனே. அதுக்கும் காரணம் அந்த கௌதம் தான். அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்ல? என்ன கெடுத்து என் வாழ்க்கையை நாசமாக்கி இன்னைக்கு நான் ஆதரவு இல்லாம இருக்கிறேனே, அதுக்கும் காரணம் அந்த கௌதம் தான். அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்ல? நீங்களும் அவருக்கு வேண்டியவ தானே? புரியுது, தப்பு பண்ணது அந்த கௌதம் இல்ல, என் தம்பி தான் சொல்லு. அவனை தூக்குல போடுறதுக்கு கூட நாமும் கூட இருப்பேன். என்ன நம்பு. ப்ராசிக்யூஷன் தரப்பில் கூடுதல் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி அஜிதா மேத்யூஸ் தன் வாதத்தை தொடங்கலாம். எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி மைலார்ட். முதலில் இந்த வழக்கில் டெல்லி பாபு குற்றவாளி இல்லை என்பதை தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறேன். அப்படியானால் யார் குற்றவாளி? இந்த கொடூர செயலை புரிந்துவிட்டு கரன்சிகளுக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டிருக்கிறதே ஒரு மிருகம். அது மட்டுமல்ல குற்றவாளி, குற்றம் புரிந்தது தன் மகனாக இருந்தாலும் தேர்காலில் இட்டு கொன்று நீதி வழங்கிய மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு நம் நாடு. ஆனால் தன் மகன் கயவன் என்று தெரிந்தும் அவனை காப்பாற்ற நினைக்கிறார் ஒரு பொறுப்பற்ற தகப்பன். அவரும் குற்றவாளிதான். குற்றவாளி யார் என்று தெரிந்தும் அவனை காப்பாற்ற துடிக்கிறாரே கண்ணிய மிக்க காவல்துறை அதிகாரி, அவரும் குற்றவாளிதான். அவருக்கு துணை போன அரசு வழக்கறிஞர், அவரும் குற்றவாளிதான். நீதி கேட்டு மன்றாடி நிற்கும் ஒரு அபலை பெண்ணையே விபச்சாரியாக்கிய எதிர்த்தரப்பு வழக்கறிஞர், இதோ அவரும் குற்றவாளிதான். ஒரு அப்பாவி பெண்ணை சூறையாட எத்தனை குற்றவாளிகள் இவரானர்? அப்ஜெக்ஷன் இவரானர், வீரவசனம் பேசுவதால் மட்டுமே வானதி நேர்மையானவள், நிரபராதி, கண்ணகி என ஆகிவிடாது. அவள் விபச்சாரி என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதே நீதிமன்றத்தில் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கூறியதால் தான் அவமானம் தாங்க முடியாமல் வானதியின் குடும்பமே தற்கொலை செய்து கொண்டது. யுவரானர், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு முன் வானதி மீது சுமத்தப்பட்டிருக்கும் வீண் பழியை துடைக்க வேண்டியது என் கடமை என்று கருதுகிறேன். வானதி மீது சுமத்தப்பட்டிருக்கும் பழிச்சொல்லுக்கு ஆதாரம் இருக்கிறதென்று கூறும் மரியாதைக்குரிய சீனியர் அட்வொகேட் டிஃபென்ஸ் லாயர் மிஸ்டர் கலிவரதன் அதனை நிரூபிக்க உத்தரவிடும்படி வேண்டிக் கொள்கிறேன். ரிக்வெஸ்ட் கிராண்டட். தேங்க்யூ. நன்றி யுவரானர். டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியாக PWD JE திரு முத்து வடுகநாதன் அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். முத்து வடுகநாதன், முத்து வடுகநாதன். வானதியை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். இதோ இந்த வானதியோட அப்பா கேசவமூர்த்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல, ஏன் செக்ஷன்ல ஹெட் கிளார்க்கா இருந்தாரு. வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு.
ஆனா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வேலையில ரொம்ப டல் ஆயிட்டாரு. அவர் மேல உள்ள அக்கறையில என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். ஓன்னு அட ஆரம்பிச்சிட்டாரு. என் பொண்ணோட நடத்தை சரியில்லை. நினைச்ச நேரம் வரா போறா, கண்டவன்லாம் வீட்டுக்கு வரான். இதை பத்தி நான் கேட்டா எடுத்தெறிஞ்சு பேசுறா. என்னால் அவளை அடக்கி வைக்கவே முடியலன்னு சொன்னார். எனக்கு எங்காவது சவுத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா அவனையும் அழிச்சிட்டு போயிடுவேன்னு சொன்னார். நானும் அவர் பேரில் பரிதாபப்பட்டு திருநெல்வேலிக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டேன். ப்ராசிக்யூஷன் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யலாம். அப்புறம் எனது குறுக்கு விசாரணையை வைத்துக் கொள்கிறேன்.